ஹாய், இன்றைக்கி சீதா பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளார அப்படியே எடுத்திங்கன்னா அந்த பல்ப்பு மட்டும் தனியாக வந்துடும். அது மாதிரி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போது அந்த ஃப்ளஷும் உங்களுக்கு சீடும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தனியாக வரும். இல்லைனா வந்து எடுக்க வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சீடெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் இந்த பல்ப் எடுத்து திரும்பவும் மிக்ஸி ஜாருக்குள்ளேயே போட்டுக்கோங்க. அந்த சீடு எடுத்து அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அலசுனீங்கனாலே அந்த சீடு வந்து நான் ஃபுல் ஃப்ளஷுமே கீழே இறங்கிடும். சீடு மட்டும் தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு கிடச்சிடும். ஜூஸில் கஷ்டமே இந்த சீடு எடுக்கிறது தான். ஸோ அப்புறம் அந்த மீதி பல்ப்பையும் மிக்சிக்குள்ளே போட்டுட்டு அந்த அலசின தண்ணியும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஹனி எது வேணால் சேர்த்துக்கோங்க. பட் நான் துயனுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸில் எந்த சுகரும் சேர்க்காமல் அப்படியே தான் கொடுப்பேன். சூப்பரான சீத்தாப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.